விஸ்வாமித்திர முனிவர் ஒரு தடவை மக்களுடைய நலனுக்காக வேண்டி ஒரு யாகம் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் அந்த யாகத்தை எந்த ஒரு அசுரர்களும் வந்து தடை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் தசரதர்கிட்ட போய் கேட்டு அவருடைய அனுமதி பெற்று ராமனையும் லக்ஷ்மணையும் அந்த யாகத்துக்கு கூட்டிகிட்டு வராரு. அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த வழியில் ஒரு பொழி விழுந்த ஆசிரமம் ஒன்று பார்க்குறாங்க. அந்த ஆசிரமத்திற்கு முன்னாடி பெரிய கல் இருக்குது. அந்த கல்லுக்கு நடுவில் ஒரு துளசி செடி அழகாக வளர்ந்து மனம் வீசிட்டு இருக்கு. அந்த காட்சியை பார்த்து வியந்து போறாரு ராமன். கல்லுக்கு நடுவில் துளசி செடியா, என்ன முனிவரை ஏது அதிசயமாக இருக்கின்றதே அப்படின்னு ராமன் விஸ்வாமித்திர முனிவர்கிட்ட கேட்குறாரு. இது கல் இல்லை, கல்லாக சபிக்கப்பட்ட ஒரு பெண் அப்படின்னு விஸ்வாமித்திர முனிவர் சொல்ல, என்னது ஒரு பெண்ணா, யார் அவள் அப்படின்னு ராமன் கேட்குறாரு. ஆம், அவள் ஒரு பெண். அவளுடைய பெயர் அகலிகை, கௌதம முனிவரின் மனைவி அப்படின்னு சொல்லி அகலிகையோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்ரீராமருடன் சேர்ந்து இன்னைக்கு நம்ம இந்த கதையை கேட்கலாம், பார்க்கலாம், வாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜீரோ ட்ரீம்ஸ். உங்களோட பேசிட்டு இருக்கிறது மகாகிருஷ். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற இந்த கதையோட பெயர் அகலிகை. அமிர்தம், அது ஒரு சாகா வார்த்தை தரக்கூடிய ஒரு சஞ்சீவி. இத்தகைய சிறப்பு வாய்ந்த அமிர்தத்துக்காக தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடையிறாங்க. அப்போ அதிலிருந்து விலைமதிப்பற்ற எத்தனையோ பொருட்களும் உயிரினங்களும் எல்லாம் வெளிவருகின்றன. மீண்டும் மீண்டும் அதை கிடைக்கும் பொழுது அதிலிருந்து விஷம் வெளிப்படுகின்றது. உலக மக்கள் நலனுக்காக வேண்டி சிவபெருமான் அந்த விஷத்தை ஃபுல்லா குடிச்சிடுறாரு. கடைசியாக அதிலிருந்து வெளிவந்தது தான் அமிர்தம். அந்த அமிர்தத்தோடு வந்தவள் தான் அந்த அழகிய பெண் அகலிகை. அகலிகை என்பதற்கு மிகவும் அழகானவள் என்பது பொருள். அவள் அழகில் ஒரு சிறு பிழையை கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படி என்னப்பா அழகு அப்படின்னு கேட்குறீங்களா? வானத்தில் பல கோடி கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தும் ஒற்றை நிலவின் ஒளிக்கு ஈடாகாதல்லவா? அதுபோலத்தான் அகலிகை. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பெண்ணுடனும் ஒப்பிடவே முடியாது, அவ்வளவு அழகு. ஏன், விண்ணுலகத்தில் உள்ள ரம்பை, மேனகா, ஊர்வசி இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். அத்தனை அழகையும் மிஞ்சியவள் தான் அகலிகை. அப்பேற்பட்ட அழகிய பார்த்தா யாருக்கு தங்க ஆசை வராது? அத்தனை தேவர்களுக்கும் அவள் மீது ஆசை வருகின்றது. அவளை எப்படியாவது திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லா தேவர்களும் போட்டி போட்டுட்டு வராங்க. அதனால சுயம்பரம் நடத்தலாம் அப்படின்னு பிரம்மதேவன் முடிவு பண்றாரு. முன்னும் பின்னும் தலையுள்ள பசுவை மூன்று முறை வளம் வர வேண்டும். அப்படி இல்லைனா இந்த உலகத்தை மூன்று முறை வளம் வர வேண்டும். இந்த ரெண்டு போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் யார் முதல்ல வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு தான் அகலிகை அப்படின்னு சொல்கிறாரு பிரம்மதேவன். முன்னும் பின்னும் தலையுள்ள பசுவா? அப்படி ஒரு பசுவை நாங்கள் பார்த்ததே இல்லை. அதனால நாங்கள் இந்த உலகத்தையே மூன்று முறை சுற்றிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களும் கிளம்பி போகிறாங்க. மற்ற தேவர்கள் அத்தனை பேரையும் விட அகலிகையை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டது இந்திரன் தான். நடப்பது எல்லாவற்றையும் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காரு நாரத முனிவர். அப்போ அவருக்கு ஒரு விஷயம் தோணுது. அது என்னன்னா, கௌதம முனிவரோட ஆசிரமத்துக்கு அவள் பணிவிடை செய்ய ஏற்றவள் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அகல்யாவை கௌதம முனிவருக்கு தான் திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு திட்டம் போடுறாரு. கோசாலையிலிருந்து கன்று ஈனும் நிலையில் உள்ள ஒரு பசுவை கௌதம முனிவரின் ஆசிரமத்துக்கு ஓட்டிட்டு வராரு நாரத முனிவர். அது கன்று ஈன ஆரம்பிக்குது. முதலில் தலை வெறி வருகின்றது. அந்த நேரத்தில் ஆசிரமத்திலிருந்து வெளியே வராரு கௌதம முனிவர். முன்னும் பின்னும் தலையுள்ள அந்த பசுவை மூன்று முறை வளம் வந்து வணங்க சொல்றாரு நாரத முனிவர். அவர் சொன்ன மாதிரியே மூன்று முறை வளம் வந்து வணங்குகின்றார் கௌதம முனிவர். அப்புறம் நாரதர் என்ன பண்றாருன்னா, கௌதம முனிவரை பிரம்மதேவன் கிட்ட கூட்டிட்டு போய் என்ன நடந்தது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு, இந்த போட்டியில வெற்றி பெற்றது கௌதம முனிவர் தான், அதனால அகலியை இவருக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு கேட்கிறாரு. பிரம்மதேவரும் என்ன பண்றாருன்னா, அகலிகையை கௌதம முனிவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சந்தோஷத்திற்கு ஆதாரமா அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேரு சதானந்தர். இங்க என்னடானா, போட்டி முடிஞ்சு, திருமணம் முடிஞ்சு, குழந்தையும் பிறந்துடுச்சு. ஆனா இப்பத்தான் எல்லா தேவர்களும் உலகை சுற்றி வந்து போட்டியை முடித்து பிரம்மதேவன் கிட்ட வந்து சேர்றாங்க. அப்படி வந்தவர்களில் முதல்ல வந்தது இந்திர தேவன் தான். இந்த தோல்வியை இந்திரனால் ஏற்றுக்கவே முடியல. எப்படியாவது அகலிகையை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு திட்டம் போடுறாரு. அதற்காக வேண்டி அகலிகையோ கௌதம முனிவரும்
தினமும் என்ன பண்ணுறாங்க, எங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு இந்திரன். கௌதம முனிவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, காலையில் சேவல் கூவும்போது எந்திரிச்சு குளக்கரைக்கு போய் குளிச்சுட்டு வருவார். இது தனக்கு சாதகமாக்கிக்கிட்ட இந்திரன் பொழுது விடுவதற்கு முன்னரே சேவல் மாதிரி கூவுகின்றான். பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு கௌதம முனிவர் குளிக்கிறதுக்காக குளக்கரைக்கு போகிறாரு. அவர் குடில விட்டு வெளியே போனதும் இந்திரன் என்ன பண்ணுறான்னா, கௌதம முனிவர் மாதிரியே தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு அகலிகை இருந்த குடிலுக்குள்ளே வர்றாரு. தன்னுடைய கணவர் தான் வந்துட்டாரு அப்படின்னு அகலிகையை நினச்சிக்கிறான். இந்திரன் அவளை தொட்டதுமே, இது என்னுடைய கணவன் அல்ல, இது வேறு யாரோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறான். அகலிகை என்ன பண்ணுறான்னா, வேடம் தரித்து வந்த இந்திரனோடு சண்டை போடுறான். சண்டை போட்டு மயங்கி கீழே விழுந்துடுறான். இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட இந்திரன் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறாரு. இன்னும் பொழுது விடியவே இல்லை, ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு உணர்ந்த கௌதம முனிவர் குடிலுக்கு திரும்பி போகிறாரு. அவர் வர்றதை பார்த்த இந்திரன் தன்னோட உருவத்தை பொறுப்பான மாதிரி மாற்றிக்கிட்டு குடிலேருந்து வெளியே வர்றாரு. ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. சந்தேகப்பட்டு, நீ யார் அப்படின்னு கௌதம முனிவர் கேட்குறாரு. அப்போது இந்திரனோட உண்மையான உருவம் வெளிப்படுகின்றது. இந்த கோலத்தில் தன்னோட மனைவியையும் இந்திரனையும் பார்த்த கௌதம முனிவருக்கு பயங்கரமாக கோபம் வருது. எதற்காக ஆசைப்பட்டு என்னை போல வேடம் தரித்து என் மனைவியை ஏமாற்றினாயோ, அதுவே உன் உடல் முழுவதும் வரட்டும் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. உடனே 1000 பெண்குறிகள் இந்திரனுடைய உடல் முழுவதும் வந்துவிடுகின்றன. வெட்கி தலை குனிந்து ஒரு தாமரை குளத்தில் போய் ஒளிஞ்சிக்கிறாரு இந்திரன். நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், நான் பணிவிடை செய்வதற்கு தகுந்தவள் அல்ல, என்னை கல்லாக சபித்து விடுங்கள் அப்படின்னு கௌதம முனிவர்கிட்ட அகலிகையை கேட்குறான். அவள் கேட்ட மாதிரி அவளை கல்லாக சபிச்சிடுறாரு கௌதம முனிவர். ஸ்ரீராமருடைய பாதம் பட்டு நீ மீண்டும் பெண்ணாக மாறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு இமயமலைக்கு போய் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விதமாக ஒரு ஆணால் ஏமாற்றப்பட்டு ஒரு ஆணால் சபிக்கப்பட்ட பெண்ணே அகலிகை, இந்த கல்லுக்குள்ளே இருக்கிறது அகலிகை தான் அப்படின்னு மொத்த கதையும் ராமர்கிட்ட சொல்லி முடிக்கிறாரு விஸ்வாமித்திரர். அகலிகையோட சாபத்தை போக்க உங்களால் மட்டும்தான் முடியும். உங்கள் கால் இந்த கல்லின் மீது பட்டா அவள் மீண்டும் பெண் உருவம் அடைவாள். அதனால உங்கள் பாதத்தை இந்த கல் மேலே வைங்க அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்க, ராமருடைய கால் ஸ்பரிசத்தால் சாப விமோச்சனம் அடைகிறாள் அகலிகை. வானத்திலிருந்து பூக்கள் எல்லாம் மழை மாதிரி பொழிய அவளுக்கு ஏற்பட்ட அத்தனை பாவங்களும் விலகியது. அவள் ஒரு தேவ கன்னிகையைப் போல பிரகாசித்தாள். அவளுக்கு சாப விமோச்சனமும் கிடைத்தது. உங்களுடைய பாதம் பட நான் என்ன தவம் செய்தேனோ என்று ஆனந்தம் அடைகிறாள். மீண்டும் கௌதம முனிவரும் மகளையும் ஒன்று சேர்றாங்க. இந்திரன் தான் செய்த செயலுக்கு வெட்கி தலை குனிந்து மன்னிப்பு கோர உடல் முழுவதையும் கண்களாக மாற்றி தன்னுடைய தண்டனை குறைத்து கொண்டார். இத்தோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.